அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எந்த இடத்துல என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு பார்க்கலாம். நெக்ஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சரில் நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட் இருக்கணும், சப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி ஆக்சிலரி வேர்பு வரணும், அதாவது ஆம், ஈஸ், ஆர். இந்த மூணு ஆக்சிலரி வேர்பில் ஏதோ ஒரு ஆக்சிலரி வேர்ப் வரும், டிபெண்ட்ஸ் ஆன் தி சப்ஜெக்ட். ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி சொல்லணும். சப்ஜெக்ட் ஐனா ஆம் யூஸ் பண்ணுவோம், வி, யூ, தே அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, ஷீ அண்ட் இட் வந்ததுன்னா ஈஸ் யூஸ் பண்ணி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம எந்த மாதிரி இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும், நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சர் படி எப்படி ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாவே வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து தான் வரணும், அதாவது அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் ஆர் ஃபியூச்சர் கண்டினியூஸ் எதுவாக இருந்தாலும் வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து தான் வரும். ஓகே, இதை வந்து நம்ம ஒரு சின்ன சிச்சுவேஷன் மூலயமா சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மதர் அண்ட் டாட்டர் அவங்களோட கான்வர்சேஷன் பற்றி நம்ம சொல்லலாம். அம்மா சொல்கிறாங்க, நான் இங்கே தனியாக சமைச்சிட்டு இருக்கேன், நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. பொண்ணு சொல்கிறாங்க, ஐ எம் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க், நான் என்னோடய ஹோம்ஒர்க்கை எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை நம்ம சுத்தமான தமிழில் சொல்லணும்னா, அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன், நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. பொண்ணு, நான் எழுதி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா கொண்டு அப்படிங்கிற வேர்ட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்த்தை. ஸோ அதை வச்சு தான் நம்ம இது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட், நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சர் படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவாக எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும், நெகட்டிவாக எப்படி ஃப்ரேம் பண்ணணும், ஒரு க்வெஸ்சனை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ஆம் கம்மிங் டு யுவர் ஹோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க, அப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ ஆம் கம்மிங் டு யுவர் ஹோம், நான் இப்போ உன் வீட்டுக்கு தான் வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கொண்டு இப்போ நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, வி ஆர் ரன்னிங் இன் த கிரவுண்ட், நாங்கள் கிரவுண்டில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், யூ ஆர் ரீடிங் அ நியூஸ் பேப்பர், நீ இப்போது நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்க, அதாவது படித்து கொண்டு இருக்கிறாய் அப்படிங்கிறத தான் சொல்கிறோம். ஹீ இஸ் டிரைவிங் அ கார், அவன் கார் ஓட்டிகிட்டு இருக்கான், ஓட்டிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். ஷீ இஸ் லிஸனிங் டு தி கிளாஸ், அவள் கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் வெயிட்டிங் ஃபார் அ டாக்ஸி, அவங்க டாக்ஸிக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கொண்டு அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம சொல்கிறத தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். நெக்ஸ்ட், இதே சென்டென்ஸை நம்ம எப்படி நெகட்டிவ்ல சொல்றதுன்னு பார்க்கலாம். அதாவது அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ஆக்சிலரி வேர்ப் ஆம், ஈஸ், ஆர், இந்த ஆக்சிலரி வேர்ப் கூட நாட் ஆட் பண்ணி சொன்னோன்னா அதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் நாட் ஸ்லீப்பிங் நவ், நான் இப்போது தூங்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆக்சிலரி வேர்ப் ஆம் பக்கத்தில் நாட் ஆட் பண்ணி சொன்னால் அது சென்டென்ஸை நம்ம நெகட்டிவ்ல சொல்கிறதா மீனிங். நெக்ஸ்ட், யூ ஆர் நாட் லிசனிங் டு மீ, நான் சொல்கிறத நீ இப்போது கவனித்து கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஹீ இஸ் நாட் பிளேயிங் தி வயலின் நவ், அவன் இப்போது வயலினை ப்ளே பண்ணிட்டு இருக்கலை அப்படிங்கிறதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ நெகட்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப் கூட நாட் ஆட் பண்ணி சொல்கிறப்போ அந்த சென்டென்ஸை நம்ம நெகட்டிவில் சொல்கிறோம். நெக்ஸ்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம எப்படி க்வெஸ்சனை ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டூ டைப்ஸ் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் இருக்குது, ஒன்று டபிள்யூஹெச் க்வெஷ்சன் வேர்ட், இன்னொன்று எஸ்ஆர் நோ டைப் க்வெஷ்சன் வேர்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்ஆர் நோ டைப்பில் எப்படி ஒரு க்வெஷ்சனை ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஆக்சிலரி வேர்பை ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் க்வெஷ்சன். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் ரீடிங் அ நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்கிறோம், நீ இப்போ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறோம். யூ ஆர் ரீடிங் அ நியூஸ் பேப்பர் அப்படின்னு இருக்கிறதுல அந்த ஆறு ஆக்சிலரி வேர்ப் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் க்வெஷ்சன் சென்டென்ஸ். எஸ்ஆர் நோ டைப்பில் நம்ம க்வெஷ்சனாக கேட்குறோம். ஆர் தே வாக்கிங் இன் த கிரவுண்ட், அவங்க கிரவுண்டில் நடந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறோம். ஆர் யூ ட்ராயிங், நீ இப்போது வரைஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறோம்.
நெக்ஸ்ட் எப்படி டபிள்யூஹெச் கொஷின் வேர்டை ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டபிள்யூஹெச் கொஷின் வேர்டை நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டபிள்யூஹெச் கொஷின் வேர்ட் இருக்கணும், நெக்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆர் யூ டூயிங் இன் தி கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நீ கிளாஸ் ரூம்குள்ளே என்ன செஞ்சுட்டு இருக்க, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்குறோம். வாட் ஆர் யூ டூயிங் இன் தி கிளாஸ் ரூம் அப்படிங்கிறதா கொஷின். வேர் இஸ் ஹி கோயிங் நவ், அவன் இப்போ எங்கே போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு டபிள்யூஹெச் கொஷின் வேர்டை ஃப்ரேம் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் டபிள்யூஹெச் கொஷின் வேர்ட் இருக்கணும். எஸ்ஆர் நோ டைப்பில் கொஷின் ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வேர்ப் இருக்கணும். தேர்ட் எக்ஸாம்பிள், வித் ஹூம் ஆர் யூ டாக்கிங், நீ யார் கூட இப்போ பேசிகிட்டு இருக்க, பேசி கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கொஷினை ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ டபிள்யூஹெச் கொஷின் வேர்டில் ஃப்ரேம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டபிள்யூஹெச் கொஷின் வேர்ட் இருக்கணும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஒரு சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணணும், அந்த சிச்சுவேஷன்ஸில் நம்ம எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் படி நீங்களும் வெரைட்டி ஆஃப் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி பழகிக்கோங்க. தேங்க்யூ.